அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வகுப்பில் 10ஆம் வகுப்பு கணக்கு பாடத்தில் வடிவியல் என்ற தலைப்பில் வரக்கூடிய பயிற்சி 4.2 உள்ள 12வது கணக்கை பார்க்க போகிறோம். கணக்கை படித்து பார்க்கலாங்களா? QR = 5 cm, ஆங்கிள் P = 40° மற்றும் உச்சி P-யிலிருந்து QR-க்கு வரையப்பட்ட நடுக்கோட்டின் நீளம் PG = 4.4 cm என இருக்கும்படி முக்கோணம் PQR வரைய. மேலும் P-யிலிருந்து QR-க்கு வரையப்பட்ட குத்துக்கோட்டின் நீளம் காண்க. இதுதான் கணக்கு. இப்போ இந்த வினாவில் கொடுக்கப்பட்ட அளவுகளெல்லாம் நாம் எடுத்து எழுதுவோம். கணக்கில் என்ன கொடுத்துருந்தாங்க? QR = 5 cm, கோணம் P = 40°, PG = 4.4 cm. இந்த படம் வரையறதுக்கு முதலாவதாக நாம் உதவி படத்தை வரையணும். உதவி படம் வரையறதுக்கு அளவுகள்லாம் அவசியம் இல்லை, நாமளாக ஒரு குறிப்பிட்ட அளவுகளை வச்சுக்கிட்டு உதவி படம் வரைஞ்சா போதும். இங்கே பாருங்கள், படத்தில் காட்டுற மாதிரி ஒரு 3 புள்ளிகளை வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு 3 புள்ளிகளை வச்சுக்கிட்டு அளவுகோலை பயன்படுத்தி இந்த 3 புள்ளிகளையும் இணைச்சா நமக்கு ஒரு முக்கோணம் கிடைக்கும். இப்போ முக்கோணத்தை நாம் வரைஞ்சிட்டோம். அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முக்கோணத்துக்கு பேர் கொடுக்கணும். வினாவில் என்ன சொல்லியிருந்தாங்க? முக்கோணம் PQR வரைக அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த PQR-ல எந்த எழுத்தை எந்தெந்த உச்சியில் இங்கே வைக்கணுமா இங்கே வைக்கணுமா இங்கே வைக்கணுமா அப்படிங்கிறத நாம் வினாவை படித்து பார்த்து தான் முடிவு பண்ணணும். வினாவில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கோணம் பி வந்து 40°னு சொல்லியிருந்தாங்க. அதனால நம்ம பி அப்படிங்கிற எழுத்தை கண்டிப்பாக முக்கோணத்தின் உச்சியில் வைக்க வேண்டும். அதே மாதிரி வினாவில் இன்னொரு வார்த்தையும் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உச்சி பியில் இருந்து அப்படிங்கிற வார்த்தை இருக்குது. அப்போ இந்த முக்கோணத்தின் உச்சிக்கு நம்ம பி அப்படின்னு பேர் வைக்கணும். இங்கே பின்னு வச்சா இந்த இடத்துக்கு என்ன வரும்? கியூ. அப்போ இந்த இடத்துல என்ன வரும்? ஆர். கரெக்ட். இப்போ நாம் முக்கோணத்துக்கு பேர் வச்சு முடித்தாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த கணக்கு நடுக்கோட்டின் நீளம் கொடுக்கப்பட்ட கணக்கு. அப்போ நடுக்கோடு அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நடுக்கோடு அப்படின்னா என்னன்னா, ஒரு முக்கோணத்தின் உச்சியில் இருந்து அதன் எதிர்ப்பக்கத்தின் நடுப்புள்ளியை இணைக்கும் கோடு நடுக்கோடு எனப்படும். அப்போ இங்கே உச்சி இருக்குது, அதன் எதிர்ப்பக்கத்தின் நடுப்புள்ளி இல்லை. அப்போ QR-க்கு நடுப்புள்ளியை சும்மா நாமளாக ஒரு தோராயமாக ஒரு இடத்துல புள்ளியை வச்சு அதுக்கு ஜி அப்படின்னு பேர் வச்சுக்கோங்க. இப்போ படத்தில் காட்டுற மாதிரி இந்த பியையும் ஜியையும் இணைச்சிருங்க. இந்த PG என்பது தான் நடுக்கோடு. சரி, இப்போ உதவி படம் வரைஞ்சிட்டோம். இப்போ இந்த வினாவில் இருந்த அளவுகள் எல்லாத்தையும் இந்த உதவி படத்துக்கு நாம் குறிக்கணும். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருந்தாங்க? QR வந்து 5 cm கொடுத்துருந்தனால நாம் இங்கே குறிச்சிட்டோம். அடுத்து PG நடுக்கோட்டி நீளம் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க? 4.4 cm கொடுத்துருந்தாங்க. அடுத்து இந்த உச்சி P-யோட கோணம் எவ்வளோன்னு சொல்லியிருந்தாங்க? 40°னு சொல்லியிருந்தாங்க. அதையும் நாம் குறிச்சிக்கணும். இதே மாதிரி முழுவதுமே நம்ம என்ன பண்ணணும் செய்யணும்? உதவி படத்துக்கு மதிப்பெண்கள் உண்டு, அதனால இதே மாதிரி முழுமையாக செஞ்சிருங்க. இப்போ நாம் உண்மை படம் வரைய போகிறோம். உண்மை படம் வரைவதற்கு படத்தில் காட்டின மாதிரி ஒரு புள்ளியை வச்சு அதுக்கு கியூ அப்படின்னு பேர் வச்சுக்கோங்க. இப்போ அளவுகோலை பயன்படுத்தி 5 cm தூரத்தில், இங்கே பாருங்கள், 5 cm தொலைவில் ஒரு புள்ளியை வச்சு ஆர் அப்படின்னு பேர் வச்சுருங்க. இப்போ ஸ்கேலை பயன்படுத்தி இதே மாதிரி ஒரு கோட்டு துண்டை வரைஞ்சிட்டு
இது எவ்வளவு நீளம் உள்ளது? 5 சென்டிமீட்டர். அப்ப 5 சென்டிமீட்டர் என்பதை நாம் எழுத வேண்டும். அடுத்ததாக நாம என்ன பண்ணணும் அப்படினு பாத்தீங்கன்னா, இந்த QR அப்படிங்கற கோட்டு துண்டுல இந்த Q அப்படிங்கற புள்ளியில பாகைமானிய இந்த படத்துல காட்டுற மாதிரி தலைகீழாக வைக்க வேண்டும். நாம இதுவரைக்கும் எங்கேயும் அதை பண்ணியிருக்க மாட்டோம். இந்த கணக்குக்கு நாம இதே மாதிரி பண்ணணும். சரி, இங்க பாருங்க, இந்த QR அப்படிங்கிற கோட்டு துண்டுல Q அப்படிங்கிற புள்ளியில பாகைமானிய இதே மாதிரி தலைகீழா வச்சு கோணம் எவ்வளவு கொடுத்துருந்தாங்க? 40 டிகிரின்னு கொடுத்துருந்தாங்க. அப்ப இங்க பாருங்க, இந்த QR கோடு இருக்குல்ல, கோட்டு துண்டு, இந்த கோட்டு துண்டுல இருந்து 40 டிகிரிய நாம எண்ணணும். 0, 10, 20, 30, 40. அப்ப இந்த 40 டிகிரியில் இந்த 40 அப்படிங்கிற இடத்துல நாம புள்ளிய வைக்கணும். இங்க பாருங்க, இங்க 40 இருக்கு, இந்த இடத்துல நீங்க புள்ளிய வச்சிடக்கூடாது. அதுக்கு நினைவு வச்சுக்க, நீங்க என்ன பண்ணணும்னா, கோட்டுல இருந்து நாம எண்ணணும் அப்படிங்கறத முடிவு பண்ணிக்கிங்க. இங்க பாருங்க, இங்க கோடு இல்ல, அப்ப நாம இங்கிட்ட இருந்து எண்ணக்கூடாது. கியூங்கிற புள்ளியில நாம பாகைமணியை வச்சிருக்கனால இந்த கோட்டுல இருந்து இப்படி எண்ணுங்க. இங்க பாருங்க, படத்துல காட்டுற மாதிரி இதே மாதிரி எண்ணி நாம என்ன பண்ணணும், ஒரு புள்ளிய வச்சிடணும். இப்ப அளவுகோலை பயன்படுத்தி இந்த கியூவையும் அந்த புள்ளியவும் இணைச்சு இதே மாதிரி ஒரு கதிர் வரைஞ்சிருங்க. அந்த கதிருக்கு QE அப்படின்னு பேர் வச்சிருங்க. இப்ப இந்த கோணம் எவ்வளவு? 40 டிகிரி. அப்ப அதை நாம உடனே இங்க படத்துல காட்டுற மாதிரி 40 டிகிரின்னு எழுதணும். அடுத்ததாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகைமானிய படத்துல காட்டுற மாதிரி மேல வைக்கணும். இந்த QR அப்படிங்கிற கோட்டு துண்டுக்கு மேல பாகைமானிய வச்சு எந்த புள்ளியில வைக்கணும், அதே Q அப்படிங்கிற புள்ளியில வைக்கணும். சரி, இப்ப எந்த அளவு எடுக்கிறது சார்? இங்க பாருங்க, வினால ஒரு கோணம் தானே கொடுத்துருந்தாங்க, அதை எடுத்தாச்சு. அப்ப இப்ப எந்த அளவு எடுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணுமே இல்ல. இங்க என்ன கோணம் கொடுத்துருக்காங்க? 40 டிகிரி. இந்த 40 டிகிரியோட எதை கூட்டுனா 90 டிகிரி கிடைக்கும்? ஆமா, இந்த 40 டிகிரியோட 50 கூட்டுனா 90 டிகிரி கிடைக்கும். அதனால இந்த இடத்துல இருந்து 50 டிகிரிய எண்ணி புள்ளிய வச்சிருங்க. இங்க பாருங்க, படத்துல காட்டுற மாதிரி புள்ளிய வச்சுட்டு முன்னாடி செஞ்ச மாதிரியே இந்த கியூவையும் இந்த புள்ளியையும் படத்துல காட்டுற மாதிரி இணைச்சு ஒரு கதிர் வரைஞ்சு அதுக்கு எஃப் அப்படின்னு பேர் வச்சுக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா, இந்த கியூஇயும் கியூஎஃப்ம் இந்த இடத்துல 90 டிகிரிய உண்டாக்கும். ஆமாண்ணே, இது 40 டிகிரி, இது 50 டிகிரி, அப்ப இது 90 டிகிரி. ஒட்டு மொத்தமா பார்த்தா வினாவில் 40 டிகிரி மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க, அதனால அதை மட்டும் நீங்கள் இங்கே குறிச்சிருந்தா போதும், இங்கே வந்து 50 டிகிரி அப்படின்னு குறிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்ததாக இந்த QR அப்படிங்கிற இந்த கோட்டு துண்டுக்கு நாம் மைய குத்துக்கோடு வரையணும். சின்ன கிளாஸில் நாம் படிச்சிருக்கோம், மைய குத்துக்கோடு வரைய என்ன பண்ணுவோம், இந்த Q-ல இருந்து 3/4 பங்கு, அதாவது பாதிக்கு மேல அளவெடுத்து அந்த அளவை மாத்தாம இங்க பாருங்க, படத்துல காட்டுற மாதிரியே மேல ஒரு வில் கீழே ஒரு வில், அந்த அளவை அப்படியே மாத்தாம 6 வச்சு மேல ஒரு வில் கீழே ஒரு வில் வரையணும். அடுத்து இந்த வில்கள் வெட்டுது இல்ல, இந்த இடத்துல இந்த வெட்டுற இடத்துல படத்துல காட்டுற மாதிரியே நம்ம என்ன பண்ணணும், புள்ளிய வச்சு அடுத்து அளவுகோலை பயன்படுத்தி அதை இணைச்சிடணும். இப்ப நமக்கு தேவையான மைய குத்துக்கோடு கிடைச்சிருச்சு. இப்ப இந்த மைய குத்துக்கோடு QR அப்படிங்கிற கோட்டு துண்டை வெட்டக்கூடிய இந்த இடத்துல ஒரு புள்ளிய வச்சு நாம ஜி அப்படின்னு அதுக்கு பேர் வைக்கணும். அடுத்ததாக அதே மைய குத்துக்கோடு இந்த QF அப்படிங்கிற
கதிரை வெட்டக்கூடிய இந்த இடத்துல புள்ளியை வச்சு அதுக்கு ஓ அப்படின்னு நாம் பேர் கொடுக்கணும். இப்போ இந்த ஓ பாருங்க என்ன வடிவத்தில் இருக்கு, வட்ட வடிவத்தில் இருக்கு. அப்போ இந்த புள்ளியிலிருந்து நாம் வட்டம் வரைய வேண்டும். சரி, வட்டம் வரைகிறதுக்கு ஆரம் எவ்வளவு, ஆரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்பஸோட ஊசியை இந்த ஓங்கிற புள்ளியில் வச்சுட்டு காம்பஸோட பென்சிலை இந்த கியூங்கிற புள்ளியில் வச்சு அளவு எடுத்துக்குங்க. அளவு எடுத்துக்கிட்டு அந்த அளவை மாற்றாமல் இந்த படத்தில் காட்டுற மாதிரி வட்டத்தை வரைஞ்சிக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வினாவில் பிஜி ஈக்குவல் டு 4.4 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அப்போ காம்பஸில் 4.4 சென்டிமீட்டர் எடுத்து இந்த ஜியிலருந்து படத்தில் காட்டுற மாதிரி அந்த வட்டத்தை வெட்டணும். அதே மாதிரி இந்த சைடும் வெட்டணும். இப்போ வெட்டிய இடத்துக்கு புள்ளியை வச்சு இங்கே பி அப்படின்னு நாம் குறிக்கணும். அடுத்ததாக அங்கே எஸ் அப்படின்னு குறிச்சுக்குங்க. இப்போ அளவுகோலை வச்சு இந்த ஜியை இந்த பியோட இணைச்சிருங்க. இப்போ அது எத்தனை சென்டிமீட்டர், 4.4 சென்டிமீட்டர். அப்போ இந்த இடத்துல நாம் 4.4 சென்டிமீட்டர்னு எழுதிடணும். இப்போ அளவுகோலை பயன்படுத்தி இந்த QRP PQ இதை இணைச்சிருங்க. இப்போ நமக்கு இங்கே பாருங்கள் PQR என்ற தேவையான முக்கோணம் கிடைச்சிருச்சு. இதில் இந்த இடத்துல என்ன கோண அளவு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய அதே 40 டிகிரி கோண அளவு இந்த இடத்துல வரும். நீங்கள் இந்த PQ-ல பாகைமானியை வச்சு பார்த்தீங்கன்னா இந்த பியில் உண்டாகக்கூடிய கோணம் எவ்வளவா இருக்குன்னா இந்த PR அப்படிங்கிற கதிர் கோட்டு துண்டு கண்டிப்பாக 40 டிகிரி வழியாக செல்லும். அதனால நாம் இந்த இடத்துல 40 டிகிரி அப்படிங்கிறத குறிச்சிக்கணும். அடுத்ததாக வினாவில் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பியில் இருந்து QR-க்கு வரையப்படும் குச்சுக்கோட்டின் நீளம் என்ன அப்படின்னு கேட்டாங்க. இங்கே பாருங்களேன், இந்த பியிலிருந்து இந்த QR-க்கு குச்சுக்கோடு வரையணும். குத்துக்கோடுனா என்ன, இந்த பியிலிருந்து அப்படியே நேராக இப்படி கோடு வரும். சரி, இப்படி கோடு வந்தால் QR வெட்டவே இல்லையே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். QR-ஐ வெட்டாட்டி பரவாயில்ல, இந்த QR-ஐ நீட்டி விடுங்க. இங்கே பாருங்கள் படத்தில் காட்டுற மாதிரி நம்ம என்ன பண்ணணும், QR-ஐ நீட்டிக்கிங்க. அங்கே ஒரு பேர் வச்சுக்கோங்க. இப்போ நாம் குத்துக்கோடு வரைய போகிறோம். குத்துக்கோடு வரைகிறதுக்கு என்ன பண்ணணும்னா காம்பஸை எடுத்து காம்பஸோட ஊசியை பியில் வச்சு இங்கே பாருங்கள் இந்த LR அப்படிங்கிற இந்த கோட்டு துண்டு இருக்குல்ல இதில் படத்தில் காட்டுற மாதிரி 2 இடங்களில் நாம் வில் வெட்டணும். இதுக்கு ஏதாவது அளவு இருக்கா சார் அப்படின்னா அளவெல்லாம் இல்லை. இந்த பியில் காம்பஸோட ஊசியை வச்சுக்கோங்க. இந்த பென்சிலை 2 இடத்துல வெட்டுற மாதிரி நாம் நகர்த்தி வச்சுக்கிட்டு இதே மாதிரியே வெட்டிடணும். அளவை மாற்றவே கூடாது. இப்போ இந்த வெட்டிய இடத்துக்கு படத்தில் காட்டுற மாதிரியே இங்கே ஒரு புள்ளி வச்சுக்குங்க, இங்கே ஒரு புள்ளி வச்சுக்குங்க. அடுத்து இந்த 2 புள்ளிகளில் இருந்தும் இதே மாதிரி நாம் அளவை மாற்றாமல் செய்யணும். செஞ்சுட்டு அந்த வெட்டுற இடத்துல புள்ளியை வச்சுருங்க. இப்போ இந்த பியையும் இந்த புள்ளியையும் இணைச்சு படத்தில் காட்டுற மாதிரி கோடு போடுங்க. இப்போ இதுதான் நமக்கு தேவையான குத்துக்கோடு. சரி, இந்த குத்துக்கோடு எது வரைக்கும் தான் நமக்கு தேவை, பியில் இருந்து இந்த QR வரைக்கும் தான் நமக்கு தேவை. அப்போ இந்த இடத்துல புள்ளியை வச்சு இங்கே பாருங்கள் படத்தில் காட்டுற மாதிரி புள்ளியை வச்சு அதுக்கு எம் அப்படின்னு பேர் வச்சுக்கோங்க. இப்போ இந்த பியிலிருந்து எம் வரைக்கும் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு ஸ்கேலை வச்சு அளந்து அங்கே எழுதிருங்க. எழுதுனா என்ன மதிப்பு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.2 சென்டிமீட்டர்னு வருது. இப்போ நாம் படத்தை
முழுமையாக போட்டு முடிச்சாச்சு. ஈஸியாக இருந்ததுங்களா? நீங்களும் செஞ்சு பாருங்கள். நன்றி.